ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துங்க அப்பளம் வச்சு அப்பளம் குழம்பு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு ஊற்றணும். நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காய் இல்லாத டைமில் நம்ம ஃபில் பண்ணவே தேவையில்லை. இந்த மாதிரி அப்பளத்தை உடச்சி போட்டு ஈஸியாக ஒரு குழம்பு வச்சு அந்த சைட் டிஷ்ஷு அப்பளமே போதும். ரொம்ப எதுவுமே தேவையில்லை. எக் இருந்தால் கூட ஓகே தான். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். ரொம்ப குயிக்காக வச்சிடலாம். கடுகுலாம் நிறையா தேவைப்படாது. இதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். கடுகு, ஜீரகம் அதெல்லாம் கொஞ்சமாக போட்டால் போதும். இல்லைனா ரொம்ப டாமினேட் பண்ணும் அந்த ஸ்மெல் எல்லாமே. 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். 1-5 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இதுக்கு சின்ன வெங்காயம் மஸ்ட்டு, ரொம்ப மஸ்ட்டு. நல்லெண்ணெய் ஊற்றணும் கண்டிப்பாக. கறி லீஃப் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் நான். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தக்காளி, ஒரு குட்டி தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். சீக்கிரமாக வச்சிடலாம் அந்த குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது பிஸியாக இருந்தோம்னா ஈஸியாக காய் இல்லை நம்ம வந்து ஃபீல் பண்ணவே வேணாம். டக்குன்னு புளி, வெங்காயம், வெங்காயமும் ரொம்ப தேவையில்லை. ஆனியனுமே கொஞ்சோண்டு போட்டால் போதும். 1/5 சின்ன வெங்காயம் போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் இப்போ வந்து இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் நான் 1 டீஸ்பூன் போட்டுக்குவேன். சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம ஏன்னா புளித்தண்ணியும் ஊற்ற போகிறோம். இதில் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளியும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப புளிப்பு போடக்கூடாது. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் போடணும். லெமன் சைஸ் நெல்லிக்காய் அளவு. ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைஸ் அளவு புளி போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப புளிப்பு போட்டால் ரொம்ப தகட்டும். ஒரு மாதிரி புளிப்பு ஜாஸ்தியாக தெரியும். அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றுனது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா இன்னும் நல்லா ராஸ்மல் போகணும். நீங்கள் எந்த அப்பளம் வேணாலும் போட்டுக்கோங்க. அப்பளப்பூ போட்டுக்கலாம், இல்லை உளுந்த அப்பளமாக போடுங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி அப்பளம்லாம் நல்லா இருக்காது. இந்த பிந்து அப்பளம் நிறையா பிராண்டு வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா இருக்காது. நார்மல் நம்ம முன்னாடி உளுந்த அப்பளம் இருக்குமா, ட்ரெடிஷ்னல் உளுந்த அப்பளம், அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு அப்பளத்தை பறித்து போட்டு இறக்குறது தான் பாக்கி. இங்கே பாருங்கள், நல்லா குழம்பு கொதிக்குது. நல்லா சிம்மில் வச்சே கொதிக்க வைங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் தப்பு கிடையாது. அப்பளம் போட்டோன்னே கொஞ்சம் திக்காகிடும். ஏன்னா உளுந்து அப்பளம் போடுறதுனால திக்காகிடும். சால்ட்டு வந்து அப்பளத்துலேயே சால்ட் இருக்கும். அதனால் குழம்புல ரொம்ப பார்த்து போட்டுக்கீங்களா, ரொம்ப கரிச்சிடும். உங்களுக்கு கரிச்சு போயிடும். சாம்பார் தூள் நல்லாயிருக்கும், இல்லைனா குழம்பு மிளகாத்தூள். அப்பளத்தை 2-2 அப்பளம் வறுத்து நான் வறுத்து ஃப்ரை பண்ணி நான் உடச்சி வச்சுருக்கேன். கொதிக்கும் போதே இதை போட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை அப்பளம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. நான் வந்து ரவுண்டு அப்பளமும் ஜீரக அப்பளம், ஜீரா அப்பளமும் போட்டிருக்கேன். இதில் அப்படியே ஊறிடும். உங்களுக்கு பார்த்துட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில அப்பளத்துலாம் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ அப்பளம் வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. இந்த குழம்பு கொதிக்கும் போதே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது எனக்கு வீட்டில். இங்கே உங்களுக்கு எவ்வளோ அப்பளம் வேணுமோ அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காயெல்லாம் தேவையே இல்லை. ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா போட்டு வதக்காதீங்க. லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு இந்த கொதிக்கும் போது இந்த புளித்தண்ணியும் அதுலேயே வெந்துடும். உங்களுக்கு வெந்துனா தான் அந்த அதோடய டேஸ்ட் வந்து ஃபுல்லாக வரும். அந்த டொமேட்டோவோட அரோமாவும் அந்த ஆனியன் சின்ன ஸ்மால் ஆனியனோட அரோமாவும் நல்லா எடுத்து காட்டும் உங்களுக்கு சாப்பிடும் போது.
குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சாலே உங்களுக்கு திக்காயிடும். நீங்கள் அப்பளம் போட்ட உடனே அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. வாஸ் நைஸ். இப்போ பாருங்க, இதில் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொதிச்சு, நல்லா கொதிச்சு அப்பளம் ஃபுல்லாக ஊறிடும். அவ்வளோதான், நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஎஸ் அடுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாவில் சுவை மலரட்டும், மீண்டும் சந்திப்போம். பாய்.